हेलो फ्रेंड्स वेलकम टू साम्स रेसिपी तमिल इनके नम्बर वीडियो ला पाक पर रहते क्रम्ड चीज्ड चिकन और बाउल ला मैदा माव काल कप अदोड़ा और काल स्पून उप्पु इधर कुछ पेपर इधर पोटे और बाउल ला इंदा मुट्टया डे आड़चे तनिया वच्चते इन्नो और बाउल ला और अर कप இந்த பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கணும். இந்த பிரெட் க்ரம்ஸ் வீட்டில் பிரெட் இருந்தால் அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா உங்கள்கிட்ட ஓட்ஸ் இருந்தாலும் பொடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ரஸ்க் இருந்தாலும் வீட்டில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதை கூட ஒரு அரை கப்பு எடுத்துக்கணும். நான் இப்படி துருவின சீஸ் எடுத்துக்கணும், அது ஒரு கால் கப்பு சேர்க்கணும். நல்லா சின்ன சின்னதாக துருவின சீஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் இந்த மல்லி இலை ஒரு கொஞ்சம் நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்சலி இலை போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை மல்லி இலை நம்ம யூஸ் பண்ணுறதுனால மல்லி இலை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கால் கப்பு உப்பு. உப்பு அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா உப்பு ஏற்கனவே அந்த பிரெட் க்ரம்ஸில் இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக உப்பு. இதில் இந்த லெமனை துருவி மேல் தோலை துருவி அது கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போது சிக்கனுக்கான மூணு பவுல் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று பிரெட் க்ரம்ஸ், இன்னொன்று அந்த மைதா மாவு, இன்னொரு அந்த முட்டையை அடித்து வச்சுருக்க முட்டை. இதில் முதல்ல நம்ம மைதா மாவில் டிப் பண்ணணும், அடுத்தது முட்டையில் டிப் பண்ணணும், அடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி நம்ம சிக்கனை பொரிச்செடுக்கணும். அடுத்து இப்போ சிக்கனை இது மூணு மிக்ஸ்லேயும் பெரட்டணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாவில் பெரட்டிட்டு இப்படி தட்டிட்டு இந்த முட்டையில் இப்படி பெரட்டிட்டு அதையும் இப்படி வடிச்சுட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ் மேலே இதை நல்லா இப்படி தடவிடணும். தடவிட்டு இதை நான் இந்த எண்ணெய் தடவி வச்சுருக்கிற ஒரு ட்ரேயில் அடிக்கிறணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி ரிப்பீட்டாக செஞ்சு வச்சிடலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது. இந்த மாதிரி அந்த சிக்கனெல்லாம் டிப் பண்ணி இந்த மாதிரி அடுக்கியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம பொரிச்செடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணியாச்சு. இது ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் பொரிச்செடுத்துடலாம். இது போட்டோன்னு லைட்டாக கொஞ்சம் நேரம் பொறுத்து இதை இந்த மாதிரி தட்டி விட்டுருணும். தட்டி விட்டுட்டு இது ஒரு பக்கத்துக்கு மூணு நிமிஷம் வேக வைக்கணும். இது மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும், இல்லைனா கருகிடும். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மூணு நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ நம்ம சிக்கனை போட்டு மூணு நிமிஷம் ஆச்சு. இதை நம்ம திருப்பி விடலாம். திருப்பி விட்டாச்சு. இதை இப்போ மூணு நிமிஷம் வேக விட, ரெண்டு பக்கமும் மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் வேக வச்சாச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் போடலாம். இந்த சிக்கனுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு கால் கப்பு மயோனைஸ் சாஸு, அதுக்கப்புறம் அதில் ஒரு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் அதில் அந்த லெமனை துருவி வச்சுருக்கா அந்த மேல் தோல், அதில் ஒரு கால் ஸ்பூனு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது
சிக்கன் ஒக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அட்டகாசமான கிரம்டு சீஸ் சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா உள்ள ஜூஸியாக அந்த சீஸு அதெல்லாம் வச்சு இந்த நம்ம கடையில் வாங்குற ஃப்ரைடு சிக்கன் மாதிரியே நல்ல டேஸ்டியாக இருக்குது இந்த கிரம்டு சீஸ் சிக்கன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.